हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इन वीडियो अब पाबूद काटकिन विषय नम स्टार वह पड़ा अभी वह नम पाते वह रोम नाचे सो नम स्टार्सा वह पड़िटी पस्टा वह शूटिंग वो इंटा वह येकट्क अभी इतना मुनाची अभी और लेट अप्डेटा और अप्डेट वह कुल अभी वीडियो फर्स्ट आफ आल वो नम्बर वनिलो रीसंटान पस्ट इन अब पाती पटर सो उपक अब केवी वे वह कट्टा सो एल पातमें वह कैपिटी फर्स्ट फर्स्ट नम्बर प्रोमो वह पाता सीन कल्याण विद मोदी वो ओडिंगा सो अब बस वह वेट पड़े सीन अब कल्याण कोल वह निकाया सो वो शेर पड़ी केटर अब ओड आरमचा इन वे ओडिकटे पाको इनदा ओडन सर कल्याण वो विडाम तुरटिकटे विडरा आग मत इतनी नालाव मैरज न இவங்க என்னதான் தப்பி பழச்சி வந்து ஓடுனா கூட வந்து கல்யாணமே வாண்டடா வந்து தேடி வந்துட்டே இருக்கு நாளில வந்து ஒன்னு தான் வந்து நம்ம சூர்யா அப்படிங்கற மாதிரி பார்த்தா கூட மீத மூணுமே வந்து ஹோஸ்ட் பீஸ் தான் அப்படிங்கற மாதிரி மோசமான கரெக்டர தான் வடிச்சி எடுத்து வந்து வரதராஜன் வந்து கூப்பிட்டு வந்துட்டே இருக்காப்ல அதே மாதிரி தான் இப்போ வந்து கல்யாண சீக்வென்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நம்ம தாங்க வந்து பரபரப்பா இருக்கோம் கல்யாணத்துல ஐயோ என்ன நடக்க போகுது அன்பு சிலையில வந்து பக்கத்துல வந்து சூர்யா பக்கத்துல வந்து ஒரு சைடு வந்துட்டு சிவானியும் இன்னொரு சைடு வந்து வெனிலாவோட பக்கத்துல வந்துட்டு என்னனா அன்பு சிலையே வந்து பார்க்க முடியல அப்படி இன்னும் நிறைய ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோன்னா போன வாரத்துக்கு ஃபுல்லாக அதாவது ஒரு பாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் ஃபுல்லாமே வந்து மேரேஜ் சீக்வன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க என்னடா இன்னுமாடா எடுக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் கேட்குற அளவுக்கு தான் வந்து சீன்ஸ் ரெக்கார்டிங் இருந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி வியாழக்கிழமை மழை அந்த அடாத மலையிலே நாங்கள் விடாது கொடை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி மலையில் கூட வந்துட்டு என்னென்னா மண்டப சீக்வன்ஸ் தான் வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ வியாழன் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் எண்டு வரையாக வந்து நடந்திருக்கு சனிக்கிழமை தான் வந்து என்னென்னா கரெக்டாக லொக்கேஷன்ஸில் வந்து சேஞ்சஸ் இருந்திருக்கு ஏன் அப்படினு சொல்றோம் அப்படினா சனிக்கிழமை வந்து வீட்ல வந்து ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கு சோ வீட்ல வந்து என்னன்னா அபியோட சீன்ஸ்லாம் வந்து எடுக்கறாங்க அபி என்ன ட்ராஜடி பண்ணாங்க மாட்டிட்டாங்களா அப்படிங்கற விஷயம் வந்து தெரியல ஆனா அபியை வந்து வச்சு வீட்ல சீன்ஸ் வந்து எடுத்த மாதிரி தெரியுது ஸோ இதை நமக்கு யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வாசா இருக்கார் இல்லையா ஸோ அவர் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஆக மொத்தம் வந்து என்னென்னா கல்யாண கலவரங்கள் வந்து நிறைய காத்துட்ருக்கு நம்ம எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற விதத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஹை வோல்டேஜ் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து என்னென்னா அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க நிறையா வந்து தடாலடியாக வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து கொஞ்சம் கூட வந்து யூகிக்கவே வந்து முடியல ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் நம்மளை வந்து எப்பவுமே ஒரு பீதியிலே வச்சுட்டு அவங்க என்னவோ வந்து ஜாலியாக தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது ரேணுகா வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த மேரேஜில் நடந்த சீன்ஸ்லாம் வந்து ரீல்ஸ்லாம் வந்து போடும்போது இன்னுமா மேரேஜ் முடியலை இன்னுமா ஷூட்டிங் வந்து மண்டபத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளாக கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்குற விதமாக அவங்களே வந்து போட்டுட்டாங்க வியாழக்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி லேட்டாக போட்டால் கூட அவங்க போஸ்ட்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மக்கள் வந்து கேள்வி ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படா சேர்த்து வைப்பீங்க எப்படா எங்கள் சூர்யாவை வெனிலாவை வந்து சேர்த்து வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டு அவங்களே வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களோட சுச்சுவேஷனில் வந்து பார்க்கும்போது அவங்களாலையும் எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்க முடியாது இல்லையா ஸோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சீன்ஸ் அந்த லொக்கேஷனில் வந்து நிறைய ரீல்ஸை வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணுறாங்க ஆக மொத்தம் வந்து இந்த கல்யாணம் வந்து எப்படி நிற்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து யூகிக்கவே முடியலை ஏன்னா வெனிலாக்கு ஒரு ஹோப்பாக வந்து அவங்க அம்மா ஒரு சைடு வந்து என்னென்னா இந்த கல்யாணத்தில் நாட்டமே இல்லாத மாதிரி இருந்தாங்க ஆனால் இனியோட எபிசோடில் பார்க்கும்போது என்ன அப்படிங்கிறனா ஃபுல்லாக அப்படியே வரதராஜனோட ஷேரில் தான் அவங்க வந்து பேசுகிற மாதிரி தெரியுது ஸோ வெனிலா என்ன பண்ண போகிறாங்க ஒரு பெண்ணாக அந்த இடத்துல இருந்து கல்யாணத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு சூர்யாவை போய் தேடி போவாங்க அப்படிங்கிறது க்வெஸ்டின் மார்க் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா அப்படி வந்து அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்க வந்து போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பா ஏதாவது வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிளாக்மெயில் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு காலங்காலமாக பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு ஒரு பெண்ணாக அவங்க வந்து போகிறது கஷ்டம் இல்லை சூர்யா வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல இதில் வேற அன்பு செலினை வந்து பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு முடிவை வேற வந்து எடுத்திருக்கிறாங்க ஐடியா வந்து ரேணுகா வந்து கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ தூரம் வந்து ஓக்கட் ஆகும் தெரியல என்ன தான் சொன்னாலும் தாலியாவது வேலையாவது போமாங்கிட்டு அப்படின்னு சொல்கிற ஆள் தான் அன்பு செலினை எப்படியாவது வந்து வெனிலா வந்து அடைஞ்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிற ஆள் வந்து வெறும் இந்த தாலி அப்படிங்கிற மஞ்சக்கேர் வந்து என்ன பண்ணிட போகுது அவரை ஜஸ்ட் வந்து என்னென்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் அதனால் இந்த கல்யாணம் வந்து எப்படி வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் யோசிக்கவே முடியல ஒரு வேளை அன்பு செலினும் தாலி கட்ட போகிற நேரத்தில் ஏற்கனவே இருக்கிற தாலி வந்து வெளியே யார் கண்ணிலையாவது தெரிஞ்சாதான் உண்டு மற்றபடி வந்து வேற வாய்ப்பே இல்லை என்னோட அறிவுக்கு எட்டினது வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்க எப்படியெல்லாம் அதை வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்